மாநில பட்டியலுக்கு கல்வியை மீண்டும் மாற்றக்கோரியும், பொங்கு தமிழர்கள் நிறைந்திருக்கின்ற கொங்கு மண்ணில் நலிவடைந்து வருகின்ற தொழில்துறையை தூக்கி நிறுத்தவும், தமிழகத்தின் தனியார் வேலைவாய்ப்பில் 75 விழுக்காட்டை தமிழர்களுக்கே தர வேண்டும் என்ற மூன்று பெரும் கோரிக்கையை முன்வைத்து, எழுச்சியும் புரட்சியுமாக இந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, நேரத்தின் அருமை கருதி, நோக்கத்தின் கூர்மை கருதி, துண்டறிக்கை தாங்கி நிற்கின்ற தோழமை கட்சிகளின் அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை எனும் பாரிய முழக்கத்தை முன்வைத்து கடந்த 13 காலமாக பாசிசத்தின் பகையை எதிர்த்து, எப்பெரும் படைகள் வந்தாலும் எப்பெரும் படைகள் எதிர்த்தாலும் முப்பெரும் கோரிக்கையை முன்வைத்து, எப்போதும் போல எழுச்சியும் புரட்சியுமாக இப்போதும் கூடியிருக்கின்ற எனதருமை எஸ்டிபிஐ தளபதிகளே, இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்றைய தினம் சட்டமன்றத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகின்ற எம்ஒயர் தலைவர், எமது அருமை அண்ணன் முத்தமிழன் டி வேல்முருகனின் இளைய தம்பி, திருப்பூர் சுடலையின் மாலை நேரத்து வணக்கங்கள். பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, எனக்காக எல்லோரும் ஒரு முறை ஈ என்று சிரியுங்கள். எனக்காக எல்லோரும் ஒரு முறை ஈ என்று சிரியுங்கள். நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்காக ஒரு முறை எல்லோரும் ஈ என்று சிரியுங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்திய நாட்டில்தான் இன்னமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? எனக்காக எல்லோரும் ஒரு முறை ஈ என்று சிரியுங்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி 24 மணி நேரமும் ஆறாக சாராயம் ஓடுகின்ற டாஸ்மாக் கடைகள் நிறைந்திருக்கின்ற திருப்பூர் மண்ணிலே நமது அவலங்களை சொல்லி அழுவதற்கு கூட்டம் போடுவதற்கு தடை போடுகிறது அரசு. ஆம், எஸ்டிபிஐயின் கூட்டத்திற்கு அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இன்னும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் எல்லோரும்? எனக்காக ஒரு முறை ஈ என்று சிரியுங்கள். 3 சீட்டு லாட்டரியும் 4 சீட்டு லாட்டரியும் மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு விற்கின்ற திருப்பூர் மண்ணில் இந்த கூட்டத்தை போடுவதற்கு 7 இடத்தின் அனுமதியை மாற்றி 8வது இடத்தை நேற்றிரவு தந்த காவல்துறை இதோ இங்கிருக்கிறது. எனவே அமைதியாக இருக்காதீர்கள், எனக்காக ஒரு முறை ஈ என்று சிரியுங்கள். சாராயம் உட்பட, 3 சீட்டு லாட்டரி உட்பட, டாஸ்மாக் உட்பட, திருப்பூர் மண்ணிலே இன்று வரை நடக்கின்ற இது எதுவுமே இங்கிருக்கின்ற காவல்துறையில் யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியாது. தயவு செய்து எல்லோரும் சத்தமாக சிரியுங்கள், சத்தமாக. பேரன்புக்குரியவர்களே, வேதனையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தாலும் கூட, அதன் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட, இந்த மண்ணின் மக்களின் நலத்தின் மீது அக்கறை கொண்ட வேல்முருகனின் தம்பியாக இந்த மேடையில் இதை பதிவு செய்வதில் எமக்கு எந்தவித அச்சமும் இல்லை, அச்சமில்லை. இதே கடந்த காலத்தில் சட்டமன்றத்திற்குள்ளே இந்த நாட்டின் ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டாம், தமிழகம் என்று சொல்லலாம் என்று சொன்னபோது உடனடியாக அறிவாலயத்தில் கூட்டத்தை போட்டு இங்கு ஆளுநர் என்று ஒரு பைத்தியக்காரன் உளறிக்கொண்டிருக்கிறான் என்று பேசினீர்களே, மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம். ஆனால் அதே வேளையில் சனாதனத்தை தூக்கி பிடித்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதே நமது முதல் வேலை என்று சந்திக்கு சந்தி நிற்கின்ற சங் பரிவார் கும்பலுக்கு இருக்கின்ற சராசரி சுதந்திரம் கூட சாமானிய இஸ்லாமியனுக்கும் எஸ்டிபிஐ தோழனுக்கும் இல்லாமல் போனதே ஏன் ஐயா தளபதி அவர்களே? ஏன் சல்லல்லாஹு அலைக்கும் சலாம் நபிகள் நாயகத்தினுடைய இரையச்ச போதனையை பிடித்துக் கொண்டு சமரச சன்மார்க்க அரசியல் செய்கின்ற சாமானிய இஸ்லாமியனுக்கும் எஸ்டிபிஐ தோழனுக்கும் இந்த நாட்டில் அனுமதி இல்லையா? இதே கடந்த கால அண்ணாதிமுக ஆட்சி, எடுபடி எடப்பாடி அரசு, ஓபிஎஸ் அரசு, ஒன்றிய அரசுக்கு அடிவருடியாக செயல்பட்ட காரணத்தினால்தான் கார் நக்கிகளையும் டயர் நக்கிகளையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஒன்றாக சேர்ந்து ஏக மனதாக உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம். மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்களிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் கேட்பது? என்ன பாரபட்சம்? இதே இந்த அரசில் கடந்த காலத்தில்
வேல் யாத்திரை என்று சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு சனாதன சக்திகள் எல்லாம் வேல் யாத்திரைக்கு அனுமதி கேட்ட போது வேக வேகமாக தந்த அரசு இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு அளப்புற ஒரு மூணு கோரிக்கையை முன் வச்சு அமைதியான வழியில ஜனநாயக வழியில அனுமதி பெற்று கூட்டம் போடுவதற்கு தடையா? இந்த புறாவுக்கு போரா அக்க போராகலவா இருக்கிறதுங்கிற மாதிரி ஏண்டா ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் போடணுமா? ஆர்ப்பாட்டம் போடணுமா? ஊருக்கு ஒதுக்கு போறோமா? சுடுகாட்டை ஒதுக்கி யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த சிஐடி காலனி சொன்னாங்க, அப்புறம் யூனிவர்சல் தியேட்டர்னு சொன்னாங்க. தோழர்கள் மாத்தி மாத்தி சொல்றாங்க, சுடலைங்க தோழர் இந்த இடத்த மாத்திட்டோம் இங்க வந்துருங்க, இல்ல அங்கேயும் இடத்த மாத்திட்டோம் இங்க வந்துருங்க. என்ன ஏன் மூன்று பேரும் கோரிக்கைகள் இதே? இந்த திருப்பூர் மண்ணானது அறிவிச்சிருந்த பெற்றோர்களை, இந்த திருப்பூர் மண் இந்த மண்ணில் உங்களுக்கு தெரியும், வெளியிலிருந்து வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று பார்த்து கண்ணை மூடி காதை திறந்து கேட்டோம்னா நாம் நிற்பது திருப்பூரில் தான் நிற்கிறோமா அல்லது பீகாரா அல்லது மாப்பியா ஊப்பியா என்று தெரியாத அளவிற்கு இந்திக்காரர்களால் நிறைந்திருக்கின்றது திருப்பூர் மண். வைத்திருக்கின்ற கோரிக்கையில் தலையாய கோரிக்கை தனியார் வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு கேட்பதில் என்ன தவறு? வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் அப்படி இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. இங்கே என்ன பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனைன்னா, திருப்பூரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெயின் வருது வடநாட்டிலிருந்து. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இறங்குற தொடர் வண்டியில் அவன் குடும்பமாக இறங்குறான், குடும்பமாக வேலைக்கு வர்ற இந்திக்காரன் வரும்போதே அவனுக்கு ஒரு 17 வயசு 18 வயசு, அவன் கூட்டு வர்ற பிள்ளைக்கு ஒரு 13 வயசு 14 வயசு, அந்த குழந்தையே சிறுமி தான். அது கையில் ஒரு குழந்தையை பிடிச்சிட்டு வருது, அதுக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசு, வயிற்றில் மாதம் 6 மாதம் பிள்ளையோடு வருது, வரும்போதே 4 டிக்கெட்டு. அப்போ அவன் வர்றான், காரணம் என்ன? இந்த மண்ணில் எனக்கு தெரியும், ஒரு ஏழை பேட்லாக் டெய்லருக்கு பிறந்த மகன் என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும், இந்த பனியன் கம்பெனி தொழிற்சாலைகளில் பேட்லாக்கில் ஓவர்லாக்கில் ஒரு பீஸ் தைக்கிறதுக்கு 2 ரூபா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் 40 காசு தைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். காரணம் என்ன? நம்ம சாப்பிடணும்னா நமக்கு சோறு வேணும், சாம்பார் வேணும், ஒத்த குழம்பு வேணும், ரசம் வேணும், மோர் வேணும், தயிர் வேணும், அப்பளம் வேணும், ஊறுகாய் வேணும், இத்தனை இளவும் வேணும். ஆனால் அவனுக்கு நீங்கள் ஒரு பாக்கெட்டு மைதா மாவும் 2 உருளைக்கிழங்கும் 1 பச்சை மிளகாயும் கொடுத்தீங்கன்னா போதும், நச்சுன்னு 3 நேரம் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்குவான் இல்லையா? அப்போ அவனுக்கு 40 காசு சரி, நமக்கு கட்டுப்படி ஆகுமா? இதே திருப்பூரில் ஒட்டுமொத்த வளமும் கொத்தை கொத்தையாக இந்திக்காரன் கையில் போயிடுச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்லவா, இதே பக்கத்தில் கோயம்புத்தூர், கோயம்புத்தூருடைய தெற்கு தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் தெற்கு தொகுதியில் யார் போட்டிக்கிட்டாங்கன்னா திமுக சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார் போட்டிக்கிட்டார். அண்ணாதிமுக சார்பில் அண்ணாதிமுக போட்டியிடல, கூட்டணி கட்சியை சார்பில் பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் போட்டிட்டாங்க. ஏன்? காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? கோவை தெற்கு தொகுதியில் மட்டும் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கின்ற வாக்காளர் பட்டியலில் 100,000 வாக்காளர்கள் இந்திக்காரர்கள், இந்தி மொழி பேசுறவன். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போன தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும். என்ன தெரியும்? கோவை தெற்கு தொகுதியில் தலைகளாக நின்று தண்ணி குடிச்சாலும் திமுகவும் ஜெயிக்காது, அதிமுகவும் ஜெயிக்காது. காரணம், 100,000 இந்திக்காரன் ஓட்டர் ஐடியோட தெற்கு தொகுதியில் நிற்கிறான், அதனால தான் கூட்டணி கழட்டி விட்டாங்க. இப்போ நாம் அச்சப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், கோவை தெற்கு தொகுதியில் 100,000 இந்திக்காரன் வாக்காளனாக இருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய திருப்பூருக்குரிய தொகுதியில் எத்தனை தொகுதியில் அவன் பெரும்பான்மையாக இருக்கிறான்? அப்போ நாளைய அதிகாரம் யார் கையில் செல்லும் என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்திக்காரர்கள் தான் இந்த அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற இடத்திற்கு வருவார்கள். அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பேர் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தலைவர் அருமை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றைத்தான், உள் நுழைவு சீட்டு அனுமதி முறைன்னு கொண்டு வரணும். அது என்ன உள் நுழைவு சீட்டு அனுமதி முறை? வெளிநாடுகளுக்கு நம்ம போறப்ப விசா எடுத்துட்டு போறோம் இல்லையா, அது போல இனி தமிழகத்திற்குள் எந்த இந்திக்காரன் வந்தாலும், நான் ஒரு புள்ளி விவரம் படித்தேன், அந்த புள்ளி விவரம் சொல்லுது, சைபர் குற்றத்தில் மிக அதிகமான குற்றங்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதிகமான சைபர் குற்றம் செய்கின்றவர்கள் இந்திக்காரர்கள். உங்கள் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும், இந்த ஃபோன் வரும் புது நம்பர்லேருந்து கார்டு மேலே இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லு, நான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், எஸ்பி சென்னை ஹெட் ஆஃபீஸ் சொல்கிறான் இல்லையா, அவன் அத்தனை பேரும் இந்திக்காரன். அப்போ இந்த சைபர் குற்றத்தை நான் ஒரு புள்ளி வரம் படித்தேன், டிஜிபி வெளியிட்ட புள்ளி வரம், கடந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் இந்திக்காரர்களால் நடந்த கொலை கொள்ளை குற்றச்செயல்கள் மொத்தம் 432, அதில் 380 குற்றவாளிகளை கைது செஞ்சாச்சு, மீதி இருக்க 40-50 பேருடைய பட்டியல் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்? செஞ்சது யாரு, எங்கிருந்து வந்தான், எந்த ஸ்டேட்டுக்காரன், எந்த ஊர்க்காரன், எதுவுமே தரவில்லை. அப்போ அத்தனைக்கும் காரணமான நம்முடைய தொழில் வளத்தை சுரண்டுகின்ற இந்த இந்திக்காரர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் திரும்ப திரும்ப நான் வேல்முறை வைக்கின்ற அதே கோரிக்கை தான், இன்றைய மேடையும் அதற்கான மேடை தான். மாநிலத்திற்கு கூடிய அரசு பதவிகளில் 100 விழுக்காடு தமிழர்களுக்கு தான் வேலை வேண்டும், மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பதவிகளிலே 90 விழுக்காடு தமிழர்களுக்கு தான் வேலை வேண்டும், அதே போலத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 75-80 விழுக்காடு நமக்கான உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பிறனுக்குரிய பெருமக்களை, நேரத்தின் அருமைகளை சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். எங்களுக்கு உண்மையில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம்,
ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை உங்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த மண் என்பது சட்டத்திற்கு பொதுவானது. இஸ்லாமிய சொந்தங்கள் நாங்கள் இன்னமும் நம்புகின்றோம். இந்த நாடு ஒரு இறையாண்மை உள்ள நாடு, இந்த நாடு ஒரு ஜனநாயகம் உள்ள நாடு, இந்த நாட்டின் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இன்னமும் இருக்கிறது. ஆனால் காலமும் களமும் அதைத்தான் சொல்கிறதா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படி திமுகவை எதிர்த்து சத்தமாக பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தையை அடிச்சிடும். ஆனால் தாய் வர்றப்ப ரெண்டு குழந்தையுமே அழுகும். தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இதில் அடித்த குழந்தை எது, அடி வாங்கின குழந்தை எதுன்னு. அடி வாங்கின குழந்தையின் அழுகை சத்தமாக இருக்கும். அதுபோலத்தான் தொடர்ச்சியாக சமூக களத்தில் அடிபட்டு வருகின்ற நாங்கள், எங்களுடைய அழுகை கொஞ்சம் சத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் அது சத்தியமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து வருகின்ற காலத்தில் ஒரு தாய் கோழியானது தன் குஞ்சுகளை அடையாத்துக் கொள்வதைப் போல வருகின்ற காலத்தில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களை நம்பி வாக்களித்த இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பாளனாக இருக்க வேண்டும். அதே போல இறுதியாக ஒன்று, இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பில் எஸ்டிபிஐ கட்சி உட்பட இந்த மேடை அலங்கரிக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் நாம் போராடி வருகிறோம். அடுத்து வருகின்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் களம் அப்படிதான் இருக்கான்னு கேட்டா இல்லை. இன்னைக்கு பாருங்க, இப்ப ஒரு வாரமா போட்டுட்டு இருக்கான், துணிவுக்கு கூட்டம் வருதா வாரிசுக்கு கூட்டம் வருதா, துணிவுக்கு வசூல் ஜாஸ்தியா வாரிசுக்கு வசூல் ஜாஸ்தியா, ரெண்டு பேருக்குமே இல்லை. துணிவு மிக்க நம் வீட்டு இளைஞர்களும், வாழ்த்துதலுக்கு உரிய நம் வீட்டு வாரிசுகளும் ஒன்றாக சேர்ந்து அரங்கு நிறைந்த கூட்டமாக இன்று வரை ஹவுஸ் ஃபுல்லாக டாஸ்மார்க்கில் மட்டும்தான் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது, டாஸ்மார்க்கில் மட்டும்தான் வசூல் வருகிறது. எனவே வருகின்ற இளைய தலைமுறை ஒரு அறிவான் தன்மை வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதே போல 13 ஆண்டு காலமாக சமூக களத்திலே தொடர்ச்சியாக சமரசமற்று மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராக, இந்த மக்களின் நலனுக்காக சமரசமற்று போராடுகின்ற எஸ்டிபிஐ கட்சியானது இன்று வரை தமிழகத்தின் சட்டமன்றத்திலே தனது பங்களிப்பை செய்யவில்லை என்ற பெரும் வருத்தம் ஒரு சக மனிதராக எனக்குள் உண்டு. பிற அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் உறுதியேற்போம், வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பின்பாக எஸ்டிபிஐ கட்சிக்கும் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உரிமையோடு உங்களிடத்திலே முன்வைத்து, நிச்சயம் வருகின்ற காலத்தில் இந்த 3 பெரும் கோரிக்கைகளை தோழமை கட்சிகளோடு இணைந்து சட்டமன்றத்திலே எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மிக சத்தமாக பேசி பெற்றுத்தருவதற்கு 2 கரம் கூப்பி எப்போதும் தொடர்பில் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.